வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் குடும்பம் குடும்பமாக பொதுமக்கள் வருகை தந்த மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், தற்பொழுது விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மெரினா கடற்கரையில் வார விடுமுறையான இன்று வழக்கம் போல் இல்லாமல் அதிக அளவே பொதுக்கூட்டம் பொதுமக்கள் என்பது கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக விடுமுறை நாளான இன்று பொழுதுபோக்கிற்காக காலை முதல் பொதுமக்கள் வெளியே சென்றிருக்கக்கூடிய நிலையில் மாலை நேரத்தில் கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்காக தற்போது வருகை தந்துள்ளனர். குறிப்பாக அது மட்டுமல்லாமல் பள்ளி தொடங்கி ஒரு வாரமே ஆன காலத்திலும் மாணவர்களுக்கும் இதுதான் முதல் வாட விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை வருவதால் மேலும் கூட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள பிற மாவட்டத்திற்கும் சென்னைக்கு வருகை தருவோர் முதலில் சுற்றி பார்க்க தேர்ந்தெடுக்கும் இடம் மெரினா கடற்கரை தான். குறிப்பாக முன்னதாக இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, அண்ணா, ஜெயலலிதா மற்றும் கலைஞர் உள்ளிட்ட சமாதிகள் இருக்கும் காரணத்தினாலும், அதே போல் அங்காடிகள், ரங்கநாட்டினம், பஞ்சு மிட்டாய் விற்று கடற்கரையில் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பதற்காகவும் அழகினை பார்த்து ரசிப்பதற்காகவும் மெரினா கடற்கரைக்கு தினந்தோறும் மாலை நேரங்களில் பொதுமக்கள் வருகை தருவது வழக்கம். இன்று வார விடுமுறை என்பதால் அளவுக்கு அதிகமாக கூட்டம் என்பதும் வந்துள்ளது. அந்த நேரலை காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் கடற்கரையின் பாதுகாப்பிற்காக யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர், அதாவது ரோந்து பணியில் இருக்கக்கூடிய காவல் பணியினர்கள் கடற்கரை உள்ளே செல்லும் பொதுமக்களை ஒளிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தி அவற்றை வெளியேற்றியும் வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.